yeah முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் ஒன்பது மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று வரை அந்நாள்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவர் வெளியே வா மலை மேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கின்றேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் தம்முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவாசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை பொய்யல்ல தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் தாம் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்கச் செய்தார் உடன் படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடையே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித புனித எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் முப்பத்து மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காட்டு அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சிலர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு துணிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரை என்றால் நானும் கடல் மீது நடந்து உமிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குண்டியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இறை ஜெஸ்வுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் வாரம் பத்தொன்பதாம் வாரத்தின் ஆரம்ப நாளில் ஜெசு மலை மீது சென்று தனிமையிலே செபிக்கின்றார் சீடர்களோடு கூடவே இருந்த கிறிஸ்து சீடர்களை அனுப்பிவிட்டு தன்னுடைய செவத்திற்காக தனிமையாக செல்லுகின்றார் அவருடைய இந்த தனிமையின் பொழுது ஜேசு கூறுகின்ற செய்தி நான் பாடுகள் போகின்றேன். ஆகவே என்னுடைய பாடுகள் ஊடாக நீங்கள் தெளிவுபட வேண்டும் நீங்கள் துணிவோடு இருக்க வேண்டும் நான் இவ்வுலகில் இல்லை என்று சொன்னாலும் நான் உங்களோடு கூட வாழ்ந்த பொழுது உங்களுக்காக எத்தனையோ பேருக்காக நான் செய்த ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தகைய சிந்தனைகள் உங்களது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிலையாக இருக்க வேண்டும் இந்த துன்பங்களின் ஊடாகத்தான் நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் என்னுடைய துன்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதே வேளையில் நீங்கள் துன்பப்படுகின்ற பொழுது நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருப்பேன் அது உண்மை ஆகவே மனம் தளராமல் என்னோடு கூடவே நீங்கள் பயணிக்க வேண்டும் எதனூடாக நீங்களும் தனித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் தனித்து விழித்திருந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது உங்களை சுற்றி இருக்கின்ற எல்லாவிதமான தீமைகளையும் உங்களால் வெல்ல முடியும் ஆகவே கலங்க வேண்டாம் அஞ்சாதீர்கள் நான் பாடுகள் பெற்று சிலுவையில் மறித்தாலும் உயிர்த்தெழுவேன் மீண்டும் உங்களோடு கூடவே தூய ஆவியானவரின் மூலமாக நான் பயணிப்பேன் அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் அவர் என்னுடைய இடத்திலிருந்து உங்களை எப்பொழுதுமே பலப்படுத்துவார் ஆகவே நீங்கள் ஆவியானவரில் நம்பிக்கை கொண்டு உங்களது பயணத்தை தொடருங்கள்